ஹலோ மாம்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் நம்மளோட சேனலில் பேபி கார் டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபிஸ், ப்ரெக்னன்சி டிப்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அதில் நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ரெக்னன்சி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இந்த மழைக்காலத்தில் எல்லோரையும் விட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை காலத்தில் வந்துட்டு நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், நிறைய ஃப்ளூ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கும், சளி காய்ச்சல் இருமல் அப்படின்னு நிறைய வந்துட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே, சளி பிடிச்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான், இந்த ப்ரெக்னன்சி டைமில் காய்ச்சல் வந்துருச்சுனாலும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஸோ இந்த மழைக்காலத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதிலிருந்தெல்லாம் தப்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு, இந்த மழைக்காலத்தில் கொசு வந்துட்டு ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகும். இந்த கொசுனால தான் வந்துட்டு மலேரியா, டெங்கு அது மாதிரியான ஃபீவர்லாம் நம்மளுக்கு வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட வீட்டில் இருக்கிற ஜன்னல்லாம் வந்துட்டு கொசு வலை போட்டு அடித்து வச்சுருங்க. சப்போஸ் அடிக்காமல் இருந்துச்சுன்னா அடித்து வச்சுருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இயற்கையான வழியில் வந்துட்டு கொசு விரட்டுறதுக்கு வந்துட்டு தணல் எடுத்து வச்சு அதில் வேப்பந்தலை மஞ்சப்பொடி போட்டு விரட்டுவாங்க. பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் நம்ம அதை பண்ண முடியாது. ஏன்னா அந்த புகை வந்துட்டு நம்ம சுவாசிக்கிறது நல்லது, பட் அந்த புகை வந்துட்டு நம்மளுக்கு மூச்சு திணறல் சில பேருக்கு ஏற்படுத்தலாம், இருமல் வரலாம். ஸோ அது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த டைமில் வேறு வழி இல்லை. அதனால் நம்ம ஆல் அவுட் ஆர் குட் நைட் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். கொசு கடிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு, நம்ம பக்கத்தில் இருக்கிற சுற்றுப்புறத்தை நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதாவது எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது, மழை தண்ணி தேங்கி நிற்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். யூஸ் பண்ணாத டயரு, பழைய டப்பா அதெல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு யாராவது கூப்பிட்டு அப்புறப்படுத்திடுங்க. அதையே அதெல்லாம் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வீட்டை சுற்றி எந்த இடத்துலையுமே தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு, வீடு நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். ஏதாவது ஒரு கிருமி நாசினி, டெட்டாலோ இல்லை ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு கிருமி நாசினி போட்டு டெய்லியும் நல்லா சுத்தம் பண்ணிக்கிறது அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை காலத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் போவாங்க, உள்ளே வருவாங்க, நம்ம எல்லா டைமும் கால் கழுவிட்டு வரமா என்னன்னு தெரியாது. ஸோ அந்த வழியிலையும் நம்மளுக்கு கிருமிகள் தோத்திட்டு வீட்டுக்குள்ளே வரலாம். நம்ம ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு ஏற்படலாம். அதனால் வீட்டையும் நீங்கள் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது எல்லாத்தையும் விடவுமே முக்கியம், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு. இந்த உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த மழை காலத்தில் நிறைய இம்யூனிட்டி இருக்கிற மாதிரி நம்ம நல்ல ஃபுட்டாக பார்த்து சாப்பிடணும். அதே மாதிரி இந்த மழை காலத்தில் நீங்கள் குளிர்ச்சியான உணவுகள் தவிர்த்துடணும். குளிர்ச்சியாக ஜூஸ் குடிக்கிறது, பாட்டிலில் இருக்கிற ஜூஸ் குடிக்கிறது, அதே மாதிரி பழைய சாப்பாடு சாப்பிட்றது, அது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. குளிர்ச்சியாக இருக்கிற உணவுகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. தயிர் நல்லது, அதுக்காக வந்துட்டு தயிரே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, சளி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைட்டாக கடைசியில் லைட்டாக தயிர் ஊற்றி சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு, நீங்கள் குடிக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் குடிங்க. அப்படியே வந்துட்டு இல்லை, சூடான தண்ணி குடிக்கணும்னு இருந்துச்சுனாலும் இளஞ்சூட்டில் தண்ணி குடிங்க. ரொம்ப சூட்டில் வந்துட்டு தண்ணி குடிக்க வேண்டாம். அதே மாதிரி இம்யூனிட்டி டெவலப் பண்ணுற மாதிரி ஃபுட்டெலாம் பார்த்து நல்லா சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி குளிர்ச்சியான ஃபுட்டு, பழைய ஃபுட்டெலாம் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்காதீங்க. இந்த டைமில் லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி ஃபுட்டு, குழம்புலாம் இருந்துச்சு அப்படின்னா, காலையில் வச்சு சாம்பார் இருக்குது அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணி சாப்பிடுங்க. நல்லா வெதுவெதுன்னு இருக்கிற மாதிரி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கும் நல்லாயிருக்கும். உடம்பு வந்துட்டு லைட்டாக ஹீட்டாக சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த குளிர்ச்சிக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மழை காலத்தில் நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டு, சாலையோர உணவுகள்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வரும். ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் வெளியிலிருந்து வாங்குகிற எந்த ஒரு ஃபுட்டுமே வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் சமைக்கிறவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு சுத்தமாக சமைப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா பருத்தி ஆடைகள், நூல் ஆடைகளாக போடுங்க. சப்போஸ் ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஈரமாகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு உடனே அதை மாற்றிக்க பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, நம்மளோட ட்ரெஸ் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு குளிர் ஏற்படலாம், அது மூலயமாவும் சளி வரலாம், காய்ச்சல் வரலாம், குளிர் வந்துடலாம் இல்லைங்களா உடம்புக்கு. அதனால் வந்துட்டு அதை மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் குடிக்கிற தண்ணி வந்துட்டு சூடாக குடிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மழை காலத்தில் ஈரப்பதமாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு தண்ணி தாகம் அடிக்கடி ஏற்படாது. அதுக்காக வந்துட்டு நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி பத்தல அப்படின்னு இந்த டைமிங்கில் குமட்டல் வரும், தலைவலி வரும், அண்ட்
பனிக்கூடத்தில் வந்து தண்ணி பத்தாமல் போயிடலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேங்க, இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.